எனி மாஸ் ஹீரோ அவங்க என்னவா இருக்கணுங்கிறத மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும், அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டும் கூட. காமெடி ஃபிலிம்ஸ் அப்படின் போது அதை ரொம்ப நம்ம திங்க் பண்ணிக்க தேவையில்லை, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். 2012 மரீனா, 2017 வேலைக்காரன், 5 வருஷத்தில் பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்க, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இது எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் எப்படி ஹீரோவாக பிளான் பண்ணீங்களா ஆகணும்னு அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு நாளுமே நினச்சதில்ல ஹீரோவாவேன் அப்படின்னு. அதிகபட்சம் என்னுடைய ஆசை என்னவாக இருந்ததுன்னா, ஹீரோஸுமே எப்படி இருந்ததுன்னா ஒரு 4 லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்களே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கட் பிரபு சார் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா அதில் வந்து கிளியராக எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய கேரக்டர்ஸாகவே இருக்கும். அதுதான் நான் யோசிச்சது அது. பட் நம்ம பண்ண படங்கள் சில முயற்சிகள்லாம் எடுக்கும் பொழுது அதுக்கு மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுன்றது கொண்டு வந்தது. நான் இது எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ இது பிளான் பண்ணி போட்டதில்ல, எதேச்சியாக வந்தது? இல்லை, எதேச்சியானா இன்னைக்கு இருக்கிறது அப்படியே சொல்லிட முடியாது. பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிளான் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போது கிடைக்கிற சான்சஸை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அது மட்டும்தான் இருந்தது. எதிர் நீச்சலோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை நான் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ஹீரோ ஆகணும், ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது மைண்டில் இல்லை. கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுன்றது. எதிர் நீச்சல் வருத்தப்பட வாலிபசம்க்கு அப்புறம் நம்ம இன்னும் ப்ராப்பராக நல்ல ஹீரோவாக பண்ணணும், என்னெல்லாம் நமக்கு மைனஸாக இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், அதுக்கு நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு மைனஸாக என்ன பட்டுது? நிறையா எல்லாமே மைனஸாக தான் பட்டுச்சு சார். ஃபஸ்ட்டு மேஜராக ஃபிலிம்ஸ் பண்ணும்போது, ஏன்னா நான் டெலிவிஷன்லேருந்து வந்தேன். நான் அங்கே நான் இருந்த கம்ஃபர்ட் ஜோன் வேறு. அது அங்கே எப்படின்னா லைக் ஒரு 8-9 கேமராஸ் வச்சுட்டு நம்மளை பேச விட்டுருவாங்க, நான் ஜாலியாக பேசிடுவேன். நான் அவங்க அதை எடிட் பண்ணி அப்படி ஒரு ஷோவாக போட்டுருவாங்க. இங்கே அது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கே எனக்கு கம்ப்ளீட்டாக புதுசாக இருந்தது. ஒரே ஒரு கேமரா, அதுக்கு ஃபேவரில் பேசணுன்றதே கஷ்டமாக, நடிக்கணுன்றது அப்புறம் இருந்த சேலஞ்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பெட்டர் ஆகிக்கணும். பேசிக்காக என்னுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து, என்னோடய டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே இன்னும் பெட்டர் ஆகிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் ஆகிட்டுருக்கேன் கரெக்டாக. ஹீரோவாக ஆகணுங்கிற ஆசை இல்லை, 1 of 4 கேரக்டர்ஸ் கூட. பட் ஆனால் நீங்கள் கிராஜுவலாக எப்போ உங்களுக்கு, இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எடுத்தால் கூட அது ஒரு மாதிரி ஒரு காமிக் ஹீரோ கேரக்டர், அதுலேருந்து எப்போ எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ் ஹீரோ இல்லை கொஞ்சம் சீரியஸ் ஹீரோ ஆகணுங்கிற அந்த ட்ரான்சிஷன் எப்படி ஆச்சு உங்களுக்கு? இல்லை அது நான் டக்குன்னு அது அப்படி ஆகணும்னு நான் நினைக்கல சார். ஏன்னா அப்படி ஆகிறது முடியாது. இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமே வருத்தப்பட வாலிபர் சங்கம், அடுத்த ஃபிலிமே, அதுலேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கணும்னு மட்டும்தான் ஐடியா இருந்தது. வருத்தப்பட வாலிபர் சங்கமே தோ இட்ஸ் அ காமெடி ஃபிலிம், அது ஒரு பெரிய மாஸ் அப்பீல் கொடுத்தது. அந்த டைட்டிலாக இருக்கட்டும், அந்த கேரக்டராக இருக்கட்டும், படத்தினுடைய ரீச்சாக இருக்கட்டும், அது வந்து ஒரு அந்த படம் வந்த டைமில் அது பண்ண கலெக்ஷன் வந்து ஹியூஜ். எல்லாருமே எனக்கு சொன்னது அதுதான், இது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்க அது. ஸோ நான் வந்து இப்போ மாஸுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருக்கணும்னா என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் எலமெண்ட்ஸ், என்ன வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் சேர்த்துட்டே வந்தேன். நாகேஷ் மாதிரி ஒரு லெஜண்ட் கூட அவர் காமெடியனாக தான் இருந்திருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி ஹீரோ ட்ரான்சிஷன் பண்ணதில்லை. அந்த அது அதை நினச்சி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஐயோ, ஃபஸ்ட்டு அவரோட கம்பேர் பண்ணுறதே பெரிய விஷயம் சார் அது. நம்ம ஆக்சுவலாக எனி ஹீரோ, எனி ஆக்டர், ஆர் எனி ஒன் எனி மாஸ் ஹீரோ, அவங்க என்னவா இருக்கணுங்கிறத மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க, ஓகே இது பண்ணலானே நான் உங்களை அலோவ் பண்ணுறோம் அப்படின்றது, இல்லை இது பண்ண வேணானே இதுன்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது தான். நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம ட்ரை பண்ணுறது தான், அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ நாகேஷ் சாரோடலாம் கம்பேர் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரில. ஒரு காமெடி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலுமே நான் நல்ல டைமிங்கில் டைலாக் சொல்லக்கூடிய வேணா இருக்குமே தவிர, அவர் ஒரு ப்ராப்பர் பெர்ஃபார்மர். எனக்கு மோர் தென் அவர் ஒரு காமெடினாவோ ஹீரோவாவோ அப்படி எனக்கு சொல்லியதெல்லாம், அவர் ஒரு ப்ராப்பர் பெர்ஃபார்மர். அவர் அந்த அவர் அதை யோசிக்கலன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்ம வேறு ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றதை நாகேஷ் சார் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நினச்சிருந்தா அன்றைக்கும் பிரேக் பண்ணியிருக்கலாம். பட் அவ்வளோ காமெடி பண்ணியுமே அவர் சார் பண்ண சர்வர் சுந்தரமோ எதிர்நீச்சலோ அது ஒரு ஃபினாமினல் ஃபிலிம்ஸ் இன்றைக்கு வரைக்கும், அது ஒரு கிளாசிக் அது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நான் யோசிக்கிறது வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணணும். இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து யாருமே நீ இவ்வளோ தான் பண்ணும் இதுதான் பண்ணுன்றதில்லை, எதை பண்ணாலும் கரெக்டாக பண்ணு அப்படின்றது மட்டும்தான் ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணுன்னா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போது சக்ஸஸ் வந்து சந்தோஷத்தையும் தரும், பயத்தையும் தரும். இப்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க? ஆப்வியஸாக பயம் இருக்கணும். அந்த பயம்ன்றது என்னென்னா, ஐயோ அப்படியான பயம் இல்லை, ஒரு பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஏன்னா நீங்கள் கேட்கும் பொழுது ஆமாம்மா நான் வந்து இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் ரொம்ப பயப்பட தேவையில்லை. இல்லை இது நான் எதிர்பார்க்காத ஒன்று அப்படின் போது அப்படி ஒன்று கையில் கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அது ரொம்ப பொறுப்போடு பார்த்துக்கணும். அதை
அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ பயம் டெஃபினட்டாக உண்டு. அந்த பயம் வந்து ஒரு நல்ல ப்ரெஷர்னு ஃபீல் பண்ணுறேன் நான். அது இருக்கிறதுனால தான் நான் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் என்னால் போக முடியுது, ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இட்ஸ் லோன்லி அட் த டாப்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இன்னும் எனக்கு அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கோ மாறுற அளவுக்கோ இன்னும் நான் மேபி அவ்வளோ உயரம் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இருக்க வரைக்கும் ஐ எம் பிளெஸ்ட் அண்ட் லக்கி. என்னுடைய ஃபேமிலியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னை எப்படி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ட்ரீட் பண்ணாங்களோ, 5 இயர்ஸ் முன்னாடி ட்ரீட் பண்ணாங்களோ அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த தாட் இன்னும் அதுக்குள்ளே போகல. அண்ட் அதெல்லாம் தாண்டி பட் ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்னும் அந்த டாக்கு போகல நம்ம. ஓகே, அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இன்டர்னலி உங்களுக்கு எதாவது தோணுதா, தட் இஸ் சக்ஸஸ்க்கு அப்புறம் முன்னாடி லைஃப் எதாவது ஜாலியாக போயிட்டு இருந்தது, இப்போ எல்லாம் ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், அது அப்படியே இருக்க முடியாது இல்லை நம்ம. அது டெஃபினட்டாக மாறி இருக்கு, அது கண்டிப்பாக சொல்கிறேன். நல்ல பிளானிங் இருக்கணும் டெஃபினட்டாக. அந்த பிளான் எல்லாம் அப்படியே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகாது, அது மாறும். அப்பப்போ ஒன்று இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு பண்ண வேண்டியது. அங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடந்திருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த நான் உணரவே மாட்டேன். அப்புறம் நான் இன்னொன்று, என்ன ஸ்கேலில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கோம், யார் கூடலாம் ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்காமலே விட்டுருவேன். ஓகே, அப்படியே இருந்துடலாம், என்ன வருதோ வந்து பார்த்துக்கலாம், அப்படி இருக்க முடியாது. அந்த சேஞ்ச், நல்ல சேஞ்ச் அது உள்ளே நடந்திருக்காது டெஃபினட்டாக. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் ஒரு கிட்ட ஒரு ட்ரைபல் ஸ்கூல் போயிருந்தேன். ஓகே, ஸோ நான் ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட்னு தெரிஞ்சோன்னே ஒரு பையன் எழுந்து உங்களுக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா தெரியுமான்னு கேட்டார். வேறு யாரும் எந்த ஆக்டர் பற்றியும் கேட்கல. இந்த மாதிரி ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும் போது நீங்கள் பண்ணுற படங்கள் ஒரு அளவுக்கு ஒரு கால்குலேஷனோட தான் பண்ணணுமா? ஆமாம் சார், இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸையும் நம்ம இதில் வந்து கவுண்டில் எடுத்துக்கணும் டெஃபினட்டாக. ஏன்னா ஃபைனலாக அவங்களுக்காக தான் பண்ணுறோம், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக படம் பண்ண முடியாது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அங்கே பார்த்தேன், சின்ன குழந்தை வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். அது இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமான படம் பண்ணுறமான்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுற விஷயம். அது வந்து ஒன்று ஆடியன்ஸ் சைடும் அது நம்ம கரெக்டாக இருக்கணும், அண்ட் போடுற பட்ஜெட்டுக்கும் அது கரெக்டாக இருக்கணும். அது அப்படின்னா நம்ம வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு படம் பண்ணணும், அண்ட் எல்லா ஊரில் இருக்கவங்களும் பார்க்குறதுக்கான படம் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு நம்ம தெரியவே இல்லைன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் மாற ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வருத்தப்படா வாலிபர் சங்கமோட ரீச்சாக தான் இருக்கும். நான் இப்போது நம்ம டவுன் சவுத் நான் ஷூட் போகும்பொழுதுலாம் அங்கே இருக்க வில்லேஜஸ்லலாம் நிறைய ரொம்ப ஏஜ்லான ஒரு 70-80 இருக்கிற பாட்டியெல்லாம் வந்து எங்களை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. அது ஒரு பிளெஸிங் அது. ஸோ அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வைடரான கண்டென்ட்ஸும் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அதுன்னு நினைக்கிறேன் நான். கடமை என்ன சொல்லிட்டீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க வந்து இப்படி பார்க்குறாங்கல்ல, லைக் கனெக்ட் ஆயிடுறாங்க ஃபுல்லாக அப்படின்போது, அட்டாச் ஆயிடுறாங்க. நான் அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க அப்படின்போது அதை ரொம்ப கிளியராக எடுத்துக்கணும் அது மைண்டுக்கு. அது பட் இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடைக்குது, நீங்கள் அதில் மர்டரராக இருக்கீங்க. ஓகே, அது பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ரீச் ஆகும். இப்போ பிகாஸ் இப்போ அந்த மாதிரி படம்லாம் நிறைய நல்லா போகுது. ஸோ கைண்ட் ஆஃப் வுட் யூ டூ சம்திங் லைக் தட்? தெரியல சார், டவுட் தான் அது. ஏன்னா குழந்தைங்க ஆடியன்ஸ் நிறையா வராங்க உள்ளே, அந்த மாதிரி படங்கள் பார்த்து ரசிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அதை நானும் பண்ண போகிறேன்னு கிளம்புனா அது எப்படி இருக்குன்னு தெரில, கஷ்டம்தான் சார் அது. ஒரு பேட்டியில் ஐ கான்ட் டூ ஃபிலிம்ஸ் விதவுட் ஹியூமர்னு சொல்லியிருந்தீங்க இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சீரியஸ் சைடு இருக்கா? இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. அண்ட் வெலைக்காரனுமே இட்ஸ் அ ப்ராப்பர் சீரியஸ் ஃபிலிம் அது. ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணியிருக்கேன் நான். அதுக்குள்ளே கொஞ்சம் காமெடி சீன்ஸ் இருக்குது, பட் அதுவுமே இல்லாமல்ன்றது. அது அழகாக கதையில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் த காமெடி, அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு ட்ரான்சிஷன் இருக்குது. அது எதுவுமே இல்லாமன்றது மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம். அதுக்கான எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் அதுக்கான நல்ல ஸ்கிரிப்டும் டைரக்டரும் வரும்போது அது நடக்கும் அது. பட் அஸ் அ பர்சனாக சிவகார்த்திகேயன் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சீரியஸ் சைடு இருக்குது. இருக்கா? ஆமாம், நான் ரொம்ப எமோஷ்னலான ஒரு சார். நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும், அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டும் கூட ரொம்ப ஹர்ட் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். இப்போ உங்கள் படங்களை ஒரு மாதிரி விமர்சிச்சா இல்லை ஒரு ட்வீட் கீட் அந்த மாதிரி வந்தால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம்? ஆ ஓகே, அதெல்லாம் ரொம்ப பாதிக்காது சார். இப்போது அந்த இது வந்துச்சு. நான் சொல்கிறது ரொம்ப பர்சனலாக இருக்கிற உங்களோட இருந்து ஏதாவது ஒரு ஹர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நம்பியிருப்போம், அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன இது இருந்ததுன்னா நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவேன் நான் அந்த மாதிரி. ஓகே, விமர்சனங்கள் வந்து சில இது நம்மளை அஃபெக்ட் பண்ணும், பட் அதெல்லாம் ஹர்ட் பண்ணாது. அதுவும் எதுனா யாரை நம்ம ரொம்ப பிடிச்சி யாரது ரொம்ப படிக்கிறோமோ இல்லை இருக்குமோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது வரும்போது இல்லை, ஆப்வியஸாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ராமாட்டிக் ரோல் அந்த ஜோனில் வரத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்ததா, அண்ட் என்ன பண்ணீங்க அந்த ஜோனுக்கு வரத்துக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்களா?
இதுக்கு முன்னாடி நான் நடித்த மாதிரி இல்லை எனக்கு அப்படி பண்ணும்பொழுது, அது டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல முடியும். பட் நான் அதுக்கு பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றிக்கல, ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது நான் கான்ஷியஸ் ஆகிடுவேனு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் மோகன் ராஜா சார்ஸ் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். அவங்க என்ன பேசுகிறாங்களோ, ஏன்னா அவங்க டிசைன் பண்ண தான் இந்த கேரக்டர். சார் எழுதும்போதே என்ன மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட நிறைய பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணேன். நான் நிறையா இப்படி இருக்கலாமா சார், இப்படி இருக்கலாமா சார், நான் இப்படி இருக்காது ஃபைனாக இவ்வளோ போதுனா சில ஷார்ட்ஸ் வந்து டக்குன்னு நான் பேசி முடிச்சோன்னா ஒரு ஷார்ட் ஓகே ஆகி டக்குன்னு நெக்ஸ்ட் போயிடுவாங்க அந்த சீனே. சார் இது போதுமா சார் அப்படின்னு கேட்பேன் நான். நான் வந்து நான் சார்கிட்ட கூட கேட்டிருக்கேன், சார் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் ஒழுங்கா அப்படின்றதுனால நீங்கள் வந்து சரி இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் பிகினிங் ஒன் வீக். பட் மோகன் ராஜா சாரோட ஐடியா வந்து அதுதான், தனக்கு தேவையானது கிடச்சிச்சுன்னா எனக்கு ஒரு டேக் ஆர் ஒரு ஷார்ட் இஸ் இனஃப் அப்படின்றது தான். ஸோ சாரை நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியிருந்தது அப்படி தான். நான் தனியாக ஹோம்ஒர்க்லாம் எதுவும் பண்ணிக்கல, அப்படி பண்ணால் நான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு பயம். உங்களை உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த இந்த ஜோனில் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிற பயம் ஒரு கவலை உங்களுக்கு இருந்ததா? கவலை இல்லை சார், டெஃபினட்டாக ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க வந்து நம்ம ஒரு ஒரு சேஞ்ச் கொடுக்கும்பொழுது அதை எடுத்துக்கிறாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ரெமோன்றது ஒரு ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். அது ஒரு கேர்ள் கெட்டப் போடுறது அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினேன். ஸோ அதுக்கான எஃபர்ட் சி அதை கிளியராக காட்டியிருக்கோன்னு போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஜாலியான காமெடி ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, அதில் அந்த லுக்கு ப்ராப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கன்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தான் ரசிக்கிற ஒரு ஹீரோ, தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, அண்ட் அதை தாண்டி என்ன இன்னும் பர்சனலாக பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஹீரோன்றதை தாண்டி ஒரு பிரதராக பார்க்குற எல்லா ஃபேன்ஸுக்குமே அண்ணன் வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும் அது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்போ ரெமோ சொன்னீங்க ஸ்லோவாக உங்கள் படங்களில் இந்த டெக்னிக்கல் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. பிக் நேம்ஸ் ரெமோவில் வந்து பிசி ஸ்ரீராம். ஸோ என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ ரெமோ மாதிரி ஒரு லைட் என்டர்டெய்னருக்கு ஒரு பிசி ஸ்ரீராம் தேவையா? அவர் என்ன கொண்டு வர்றாரு அந்த படத்துக்கு அந்த பெனிஃபிட்? பிகாஸ் அவர் வருதுனால பட்ஜெட்டும் ஏறுது படத்தோட. ஸோ அந்த அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்போ உங்கள் படங்களில் அந்த டெக்னிக்கல் டீம் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ரெமோவை பொறுத்த வரைக்கும் அது சார் வந்ததுனால பட்ஜெட் எதுவும் ஜாஸ்தி ஆகலை. ஓகே, மேபி ஸ்லைட்லி ஃபியூ லேக்ஸ் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பட் சார் மெயினாக நீங்கள் பார்த்த அந்த கேர்ள் லுக் இருக்கு இல்லையா, அது வந்து சார் வந்ததுக்கப்புறம் தான் அது அவ்வளோ அழகாக அச்சீவ் ஆச்சு. லைக் ஓகே ஃப்ரம் த பிகினிங் அதை லுக் டெஸ்ட் பண்ணதுலேருந்து அது எப்படி ஃபைனலாக ஸ்க்ரீனில் இருக்கணுன்றதுலேருந்து ஃபைனலாக போஸ்ட்டில் சார் அதை டிசைன் பண்ண வரைக்கும் எல்லாமே பிசி சாரோட ஒர்க் தான். நான் என்ன ஃபோட்டோஷூட்டில் பார்த்தேன், லுக் டெஸ்ட்டில் பார்த்தனோ, அதை வந்து சார் லைட் பண்ணி ஷூட் பண்ணப்போ பார்த்தனோ, அதுக்கப்புறம் ஃபைனலாக தியேட்டரில் பார்த்து இதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளீட் எஃபர்ட்டை வந்து அழகாக எங்களோட மெயின் சேலஞ்சு என்ன, யங் கேர்ளாக காட்டணும் அப்படின்றது. இது வரைக்கும் அப்படி நிறையா ஃபிலிம்ஸ் வரல. லைக் ஹாலிவுட்லேயுமே கூட நாங்கள் ரெஃபரன்சஸ் எடுத்துப்போம், வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் வந்திருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே ரியலாக இருக்கணும், அழகாக இருக்கணுன்றது. அங்கே பிசி சாரோட நான் மேஜிக் வந்து நான் பார்த்தேன். அது பிசி சார் இருந்ததுனால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது ப்ராப்பராக. ஓகே ஓகே. அண்ட் இப்போ நான் நெக்ஸ்ட் பொன்ராம் சாரோட ஃபிலிம் பண்ணுறேன், அது வந்து சேம் வருத்தப்பட வாலிபர் சங்கம் டெக்னிக்கல் டீம் தான். அது நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் சில இது தேவைப்படும் பொழுது அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போது அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில மக்கள் வச்சிருக்காங்க நம்மளை. ஸோ அது ஒரு பிளஸ் டெஃபினட். ஓகே, உங்களோட ஃபிலிம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வருது. என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையா? அது சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமா? காமெடி ஃபிலிம்ஸ் அப்படின்போது அதை ரொம்ப நம்ம திங்க் பண்ணிக்க தேவையில்லை, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், பண்ண முடியாமல் போயிடும். அது அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் டோட்டலாக. அது அது சிலருக்கு மட்டுமே பிடிக்கும், அந்த மாதிரி அது சுருங்கிடும் அது. ஓகே, ஒரு ஃபன் ஃபிலிம் பண்ண போகிறோம், என்னோடய ஒரே மோட்டிவ் என்ன, எல்லாம் சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒர்க்கு அடுத்த நாள், ஓகே எனக்கு அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது, நான் போயிட்டு வந்தேன், அவ்வளோ மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும் அப்படின்னா அதை ரொம்ப எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ண வேண்டியது கடமை அது. ஓகே, அது டெஃபினட்டாக இருக்கணும். இப்போ வேலைக்காரன் பற்றி சொல்லுங்கள், வுட் யூ கால் இட் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்? யா டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அதுக்குள்ளே வந்து சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்றது இல்லாமல் ஒரு ஒரு எவ்ரி ஒர்க்கர் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க லைஃப்பில் இருக்கிற நிறையா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை தான் வேலைக்காரன். என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது? மெயினாக வந்து நான் சம்பாதிக்கிற காசு, எல்லா வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு ஏன் பத்த மாட்டேங்குது, என் காசு எங்கே தான் போகுது, யாரும் என்கிட்டருந்து திருடலை, யாரும் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகல, நான் என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது காசு, ஆனால் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன் எனக்கு பத்த மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி ஒரு ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பையனுக்கு வந்ததுன்னா
அவன் அதுக்கான ஆன்சரை நோக்கி போனால் அது அவனுக்கு கிடைச்சதா இல்லையான்றதான் இந்த படம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுற படம் தான் இது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் அந்த சோஷியல் ரெஸ்பான்ஸ் பார்த்தா ரெமோ காமெடி, அதில் வந்து ஸ்டாக்கிங் இது அதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, பட் அது சிட்டி ஆடியன்சஸ் கிட்டேருந்து நிறைய அந்த மாதிரி காமெண்ட்ஸ் வந்தது. பட் பிசி சென்டர்ஸில் அந்த படத்தில் அதை பற்றிலாம் யோசிச்சாங்களா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு சிட்டிலேயுமே அது வந்து கலெக்டட் வெரி வெல். மக்கள் வந்து கலெக்ஷனை தாண்டி அந்த கிரிட்டிசிசம் சொல்கிறேன், இல்லை அது வந்து வெரி ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அந்த காமெடி ஃபிலிமை டிஸ்கஸ் பண்ணதுனால வந்தது தான் இது. ஆடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி அது பார்த்தோம், நல்லா இருந்தது, மேக்கப் அழகாக சிரித்தோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அது இன்னொன்று, அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்க ஆரம்பிச்சா அது எல்லாமே நெகட்டிவாக தான் எடுத்துக்க முடியும்னு தோணுது சார். அது எனக்கு தெரியல, அது வெளியிலேருந்துலாம் எனக்கு யாரும் அந்த கமெண்ட்டே சொல்லலை. அது வெரி ஃபியூ தான் தே ஸ்டார்டட். அண்ட் எனக்கு என்ன அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அது இட் ஸ்டார்டட். அப்படியா? ஆமாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் துபாயில் ப்ரமோஷனில் இருந்தேன், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு புரியல, யாருமே ஃபுல் படம் பார்க்காம எப்படி அது ஆரம்பிக்க முடிஞ்சதுன்றதே எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. படம் ரிலீஸ்க்கு எக்ஸாக்டாக 2 days முன்னாடி நான் துபாயில் இருந்தேன். அப்போ தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ ஐ திங்க் லைக் அது வந்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 days முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? அது சென்சாரில் மட்டும்தான் படம் பார்த்துருக்காங்க, வேறு எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது தான் அதனுடைய பாயிண்ட். ஸோ அப்படி ஒரு அவுட்லுக் அந்த படத்தை கொடுக்கறதுக்கான முயற்சி தான் அது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எந்த படத்துலேயுமே வரலையா என்ன? இல்லை, வராதது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய வன்முறை நடக்குது. ஓகே, ஸோ அந்த பெண்களுக்கு எதுக்கு? ஸோ அது அதனால அதுக்கு இறங்கி கிரவுண்டில் தான் சார் போராடணும் எல்லாரும். அதுக்கு நீங்கள் படத்தை டார்கெட் பண்ணுறது இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, இதை ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார், உங்கள் படத்தை நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டால் அதே ஷர்ட்டை போடுறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டைலில் இப்படி பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற பிஹேவியர்லாம் கொஞ்சம் அவங்க இமிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெமோவில் வந்து அவள் வேணான்னு சொல்லி நீங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்கள அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுமோ அந்த இதில் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிரிட்டிசிசம் வருது கொஞ்சம். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதான் சி, நான் இப்போ அதை எடுக்கும்பொழுது, இப்போ ரெமோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே வேலைக்காரன் ஸ்கிரிப்ட் ரெடி, அதில் அப்படி ஒரு சீன் கூட கிடையாது. ரைட், அது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்து பொன்றாம் சார் ஸ்கிரிப்டும் ரெடி. ஓகே, அதுலேயும் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ இதை அந்த கேரக்டர் என்ன, அந்த படத்தை நான் என்ன அப்ரோச்சில் பண்ணுறேன்றதான். இப்போ இதே வந்து வேலைக்காரன்ல இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த கேரக்டர் இதை பண்ணுன்னு சொல்லுது அப்படின்னா ஒரு சீரியஸ் ஃபிலிம்குள்ள தூக்கி வைக்கிறோன்னா தான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து என்னையை பார்த்துட்டு நிறையா பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க, பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகுதுன்றது ஓகே, ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் அது. பட் அது எல்லா படத்துக்குமே கேட்கணும் இல்லை நியாயமாக? ஆமாம், ஐ எம் நாட் த ஒன்லி பிக் ஸ்டார் இன் தமிழ் சினிமா. அண்ட் நான் வந்து ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபிலிம்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் ஒரு ரூட் எடுக்க முடியும். ஆப்வியஸாக ரைட்டர்ஸும் அதை வச்சு தான் மைண்டில் எடுப்பாங்க. எனக்கு அது ஒன்று தான், எனக்கு நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், இந்த படத்தில் இதை எடுக்கலாமே, இதை தவிர்த்துருக்கலாமேன்னு சொல்லுங்கள் அப்படின்றது எனக்கு ஃபைன். பட் இந்த ரெமோன்றது இட்ஸ் லைக் ப்ரொபகேண்டிங் ஸ்டாக்கிங்கிற மாதிரி ஆக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இட் வில் பி அ நைஸ் ஃபிலிம், தட்ஸ் ஃபைன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் நீங்கள் ஆப்வியஸாக வேலைக்காரன் பார்க்கும்போது ரெமோவில் இருந்த எதுவுமே இதில் இல்லையே, இதில் வேற யாருக்கே படம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் அடுத்து பண்ணுற 2 films அது சம்மந்தமாக எதுவுமே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், ரிலீஸ்க்கு 2 days முன்னாடி ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணுன்றதான் என்னுடைய கேள்வி. ஓகே, நான் அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடி. சரி, நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் சினிமாவில் சொல்லுங்கன்னு இப்போ என்கிட்ட அதை பர்டிகுலராக சொன்னால் எனக்கு இன்னும் ஹாப்பி. நீ அதை சொல்லும்போது நீ அது கரெக்டாக இருக்கும் போய் ரீச் ஆகுன்னு சொன்னால் அது எனக்கு என்னுடைய இமேஜ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதான ஒரு பெரிய பிளஸ். அதை டெஃபினட்டா நான் எடுத்துக்குவேன், அதை கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, அதை ப்ராப்பரான விமர்சனமா இருக்கும்போது ஃபைன், அது ஒரு டார்கெட்டா இருக்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ உங்க சேலரியை பார்த்து புது படம் இயக்குநர்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சதுன்னா உங்க சம்பளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீங்க தயாரா? நான் ஹவு டஸ் த மார்க்கெட் ஒர்க் அதான் நான் கேட்கறேன். புது டேரக்டர்ஸ் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஈஸி, புது டேரக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டோடு வந்தாங்கன்னா இட் வில் பி அ டபுள் ப்ராஃபிட் ஃபிலிம் ஃபார் த ப்ரொடியூசர். ஓகே, லாஸ்ட் ஃபிலிம் ரெமோ வாஸ் வித் அ நியூ டேரக்டர் ஆக்சுவலாக. ரைட், நெக்ஸ்ட் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறேன், அது வந்து ஒரு ஃபிலிம் பண்ண டேரக்டர் அவர். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. நான் எப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட். நான் வேலைக்காரனில் கம்மி பண்ணிட்டேன் என்னோடய சேலரியை, பிகாஸ் த பட்ஜெட் இஸ் ஹியூஜ், ரொம்ப ஹெவி பட்ஜெட். லைக் என்னோடய பிஸ்னஸ் என்னவோ அதுக்கு அப்படியே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க படத்தில். ஸோ அப்படின் போது நான் என்னோடய சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நான் என்னுடைய பிஸ்னஸ் மாடல் இதுதான், நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும் ப்ரொடியூசருக்கு, அதுக்கு நம்ம எப்படி சேலரிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய ஐடியா. அப்படி தான்
இப்போ ஸ்டாண்டப் காமெடிங்கிறது பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்பில் சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் வைரல் ஆகுது. ஸோ நீங்கள் கூட கொஞ்சம் அந்த டைமில் இருந்துதான் இந்த வழியில் வந்துருக்கீங்களோ எனக்கு அப்பப்போ தோணும். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, எஸ்பெஷலி இந்த மாதிரி என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் த்ரெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை சார். தியேட்டர்ஸ் வில் பி தேர் டெஃபினெட்லி. ஏன்னா நம்மளை விட எவ்வளவோ ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க ஹாலிவுட்டில், லைக் ஆடியன்ஸ் வைஸும் சினிமா வைஸும் எல்லா வகையிலுமே. அங்கேயுமே இன்னும் தியேட்டரில் படம் பார்க்குறதுன்றது அப்படியே இருக்குது. இப்போ சி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 crore பேர் ஒரு பெரிய படம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அப்படின்னா, வி ஹவ் 10 crore பாப்புலேஷன். இன்னொரு 1 crore இந்த டிஜிட்டல் மார்க்கெட் மூலமாக நம்ம சேர்த்தோம்னா அது அகெயின் சினிமாவுக்கு தான் ப்ளஸ். என்னென்ன ஆஸ்பெக்ட் முடியுதோ அதிலெலாம் நம்ம ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அது ஆப்வியஸாக ப்ளஸ் தானே. நான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி 50th day இனிமேல் என்னால் ஆன்லைனில் கொடுக்க முடியும், லைக் மேபி 30th day கொடுக்க முடியும், இல்லை 100th day கொடுக்க முடியும். டெலிவிஷன் மாதிரி அது இன்னொரு ஒரு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். அது இன்னும் வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது. நிறைய கண்ட்ரீஸில் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகிறது இல்லை, தமிழ் படம், அவங்கெல்லாம் இதை பார்க்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். அது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் த்ரெட்டாக பார்க்கலாம். அது டெஃபினட்டாக ப்ரொடியூசருக்கும் சரி ஆக்டருக்கும் சரி அது ஒரு பெரிய ரீச் தான் அது. அண்ட் தியேட்டர்ஸ் டிஸ்டர்பே ஆகாது, ஏன்னா தியேட்டரில் போய் படம் பார்க்குற மூட் கம்ப்ளீட்டாக வேறு. இன்னும் பைரசி மட்டும் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் தியேட்டருக்கு பெனிஃபிட். ஏன்னா தியேட்டருன்ற மாடல் எப்போவுமே இருக்கணும் சார். அது வந்து ஒரு செலிப்ரேஷன், அது சினிமாவோட சேர்ந்து அது ஒரு கல்ச்சரும் கூட. அது நான் என் பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன ரிலீஜனாக வேணா இருப்பாங்க, எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு இடத்துல வந்து சேர்றதுன்றது இருக்குல்ல, அது ஒரு கல்ச்சர். அது அப்படியே தான் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அது ஸோ அது இருக்குன்றதே என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யார், ஒரு சீன் சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் காமெடி சீன் நிறையா இருக்குது. நான் நாகேஷ் சார்லேருந்து எல்லாரையுமே ரசிச்சிருக்கேன். நான் சின்ன பையனாக வந்து வளர்ந்து வர டைமில் அதிகமாக நான் பார்த்த காமெடி வந்து கவுண்டமணி சாரோடது, அதுக்கப்புறம் வடிவேல் சாரோடது நான் பயங்கரமாக ரசிச்சிருக்கேன். நான் ஆல் டைம் தான், ஆல் டைம் ஆப்வியஸாக வாழைப்பழ காமெடி தான் சொல்ல முடியும். ஓகே, ஒன்று எந்த இருக்குது இன்னொன்று எங்கன்றது. ஏன் அது ஆல் டைம் சொல்ல முடியும்னா, இது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அது டிவியில் போட்டால் நான் சேனல் மாற்றினதில்லை. வேறு சில காமெடிஸ் கூட நான் மாற்றிருக்கேன், ரொம்ப பிடிச்சது கூட ஓகே அப்படின்னு சொல்லி. அது இப்போ வரைக்கும் என்னால் சேனல் மாற்ற முடியாத ஒரு ஹியூமர் அது. அண்ட் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அண்ட் அது லைஃபோட கனெக்டட், டெய்லி எங்கே வாழைப்பழம் பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அது எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டாக தான். நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது, பிடிச்ச ரோல் எது? ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹியூமர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. எதுவும் நான் ஹியூமர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் ஒரு 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 கேரக்டரைசேஷனாக ஒரு ஃபுல் ஹியூமராக எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. அது எனக்கு அந்த படத்தில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் லைக் எதிர்நீச்சல் வந்து எனக்குள்ள ரொம்ப க்ளோஸ் அந்த படம், அந்த கேரக்டர் சரி, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் குஞ்சித பாதம்ன்ற கேரக்டரில் நடிச்சிருப்பேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு பையன், அவன் லைஃப்பில் வந்து ஒரு அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சக்ஸஸை பார்க்குறான்றது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு படம் அது. அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வேலைக்காரன் அறிவு தான் சொல்லுவேன் நான். ஓகே, பிகாஸ் அறிவு ஹாஸ் கிரியேட்டட் லைக் எனக்குள்ளே நிறைய சேஞ்சையும் நிறையா தாட்டையும் எனக்குள்ளே உருவாக்கியிருக்காரு அறிவு. என்னன்னு சொல்லுங்கள். லைக் இந்த உலகத்தில் நம்மளோட விஷன் எப்படி இருக்கணும், லைக் அதோடய அப்ரோச் எப்படி இருக்கணும். அண்ட் அந்த ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேரக்டர் வந்து அவன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஃபீல் பண்ணும், வருத்தப்படும், கஷ்டப்படும், ஆனால் தன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கி எப்படியாவது நகர்ந்தணுன்ற ஒரு கேரக்டர், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும். அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு, என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த கேரக்டர். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வேலைக்காரன். தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபிலிம் கம்பானியன் சவுத் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.